பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது பண்ணையார் மக்கள் கட்சியாக மாறிடுச்சா? ஐயா தந்தை பெரியார் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் அவர்கள், அண்ணன் அம்பேத்கர் அவர்கள், இவர்கள் மூணு பேருடைய வடிவத்தெல்லாம் ஒன்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் பச்சை குத்திக்கல, அக்னி சட்டியை வந்து கையில் பச்சை குத்திருக்கிறார். அப்படின்னா இந்த கொள்கை முரண் தனிநபர்லேருந்து துவங்குகிறது இல்லை, அது வந்து ஒன்றும் தவறு இல்லவே. கரிகார் பிரபலத்தான் ராஜராஜ சோழன். ஓ, ராஜராஜ சோழனை நீங்களும் சொந்தம் கொண்டாடுறீங்க, இன்னொரு சாதியினரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இப்படி சாதிகளாக அடையாளப்படுத்தப்படுவது தேவையா அல்லது தமிழர்களாக அடையாளப்படுத்தப்படுவது தேவையா? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோ வன்னியர் மக்களோ 45% கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க, அவர்களை முன்னேற்றாமல் நீங்கள் எப்படி தமிழகத்தை முன்னேற்றுவீர்கள்? தமிழ்நாட்டை ஒரு வன்னிய முதலமைச்சர் ஆள வேண்டாமா அப்படின்னு பேசுவதோ அல்லது வன்னியர்களை மட்டும் கேட்கிறேன், இந்த கேள்வி கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ கேட்பீங்களா? அங்கெல்லாம் பெரியார் இல்லை, இங்க பெரியார் இருந்தார். ஒவ்வொருத்தரும் குலப்பெருமையை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது போய் வெறியில முடியாது. இருந்தா பேசுங்க, ஏன் வெறியில முடியுது? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்லை வெறும் அன்புமணிக்கானதா? இவர்களால் இந்த 74 காலத்திலே மக்கள் வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும்? இலவசத்துக்காக அவங்க கூட கூட்டணி வச்சுங்க. இந்தியா இடஒதுக்கீட்டிற்காக 21 பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. உங்களுடைய பாட்டாளி மக்களை சேர்ந்தவர்கள் தான், அவர்களுடைய குடும்ப நிலை இப்போ எப்படி இருக்குது? பாட்டாளி மக்கள் தலைமை குழு உறுப்பினருடைய குடும்ப நிலை எப்படி இருக்குது? வசதி இருக்கும்போது 5,000-20,000 கூட கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போது வசதி குறைவான காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சிஐஏக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டப்போ ஏர்போர்ட்டில் ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க, கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கூட்டணி தர்மத்துக்காக நாளைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு கையை வச்சா இப்படியே பேசுவீங்களா? டாக்டர் ஹல்காஜி பழனி பாபா அவர்கள் இருந்தார்கள், அவர் எந்த அளவிற்கு எங்களை நேசித்தார்கள் என்றால் நமக்கு வன்னிய மக்கள் தான் பாதுகாப்பு. பழனி பாபா பாஜக எதிர்த்தார், நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கீங்க. திருமாவளவர்களுக்கு எதிராக மற்ற சமூகங்களை போலரைஸ் பண்றாரு திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். தம்பி ஒரு வெறுப்புல சொல்றாரு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் ஆலோசனை குழு தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு தீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கிறேன், மகிழ்ச்சி. அரசியல் ஆலோசனை குழுவின் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய நபர் நீங்க. அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது சமீபத்தில் பல விமர்சனங்கள் தொண்டர்கள் மத்தியிலிருந்தும் சரி, ஒரு சில ஊடகங்கள் வாயிலாகவும் சரி, தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே வருகிறது. அதில் ரொம்ப முக்கியமான வெளிப்படையான கேள்வி அப்படிங்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது பண்ணையார் மக்கள் கட்சியாக மாறிடுச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த காலத்திலையும் பண்ணையார் மக்கள் கட்சியாக மாறாது. ஏன்னு சொன்னால், இதனுடைய அடிப்படை கொள்கை திட்டங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 780 அரசியல் கட்சிகளிலும் காண முடியாத அற்புதமான கொள்கைகளை கொண்டிருக்கிற கட்சி. ஆகவே தான் எங்களுடைய தத்துவ வழிகாட்டிகளாக சமூக நீதிக்காக பாடுபட்ட தந்தை பெரியார், சமத்துவத்திற்காக போராடிய பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர், அதே போல் பொருளியல் ரீதியாக சமத்துவத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைத்த கார்ல் மார்க்ஸ், இப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்தோம். அந்த தத்துவ தலைவர்களுடைய வழிகாட்டுதலிலே தான் எங்களுடைய கொள்கை திட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் கொள்கைக்கு மாறாக கொள்கையிலிருந்து பிறழ்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செல்லாது. எனவே உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது மிக மிக பிற்படுத்தப்பட்ட அதே போல் பட்டியலின மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், அதே போல் மொழிவாரி மதவாரி சிறுபான்மைகள் என்று சொல்லப்படுகிற இந்த 85% மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தும். அதற்காக 15% மக்களுக்கு எதிராக செயல்படுவோம் என்று பொருள் அல்ல. இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவர்களுடைய முன்னேற்றம், இவர்களுடைய வளர்ச்சி, இவர்களுடைய பாதுகாப்பு, இவற்றுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியானது மற்ற கட்சிகளெல்லாம் சமரசம் செய்து கொள்வார்கள். ஆனால் எங்களுடைய நிறுவனத் தலைவர் ஐயா அவர்களும் சரி, எங்களுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, சமரசமாகாமல் அவர்கள் அந்த கொள்கையிலே உறுதியாக நின்று சமூக நீதியை இன்றைய வரையிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை குருக்களாக இருப்பவர்கள் ஐயா தந்தை பெரியார் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் அவர்கள், அண்ணன் அம்பேத்கர் அவர்கள்,
இவர்கள் மூணு பேருடைய வடிவத்தெல்லாம் ஒன்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் பச்சை குத்திக்கல, அக்னி சட்டியை வந்து கையில் பச்சை குத்திருக்கிறார். அப்படின்னா இந்த கொள்கை முரண் தனிநபர்லேருந்து துவங்குறது இல்லை? இல்லை, அக்னி சட்டி என்பது தீயினுடைய வடிவம், சாதியினுடைய வடிவம் இல்லையா? பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னிங்க, நெருப்பு. நீங்கள் அக்னி என்றாலும் வன்னி என்றாலும் நெருப்பு என்றாலும் ஒரே பொருள் தான். அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து தீக்கு இருக்கிற ஒரு சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால், அது தன்னை சார்ந்த பொருளையும் தூய்மையாக்கும், அது வந்து எல்லாவற்றையுமே வந்து அழித்து விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கது. அதனால தான் பொன்னை கூட வந்து நெருப்பிலை வைத்து சுடுகிறார்கள், அதை தூய்மைப்படுத்த. நீங்கள் பேராசிரியர், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் இருக்கிறாங்க, அண்ணல் அம்பேத்கர் இருக்காங்க, கார்ல் மார்க்ஸ் இருக்கிறாங்க, இன்றைய வரக்கூடிய இளைஞர்கள்லாம் அவர்களை டிஷர்ட்டில் போட்டுக்கிறதோ அவர்களை பச்சை குத்திக்கிறதோ விட அக்னி சட்டியை கையில் பச்சை குத்திக்கிறாரு நம்ம தலைவரே அப்படின்னு சொல்லும்போது அது சாதி ரீதியாக போயிடாதா? இல்லை, தொடக்கத்தில் வன்னியர் சங்கத்திற்கு அக்னி குண்டத்தை தேர்வு செய்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், தீக்கு ரெண்டு தன்மை உண்டு. ஒன்று மேலே நோக்கி தான், இப்போ நீங்கள் தலைகழாக கவுத்தீங்கன்னு கூட மேலே நோக்கி தான் இருக்கும். அடுத்து தன்னை சார்ந்த பொருளை தூய்மையாகும். இதுதான் அந்த அக்னி குண்டத்தை நாங்கள் கொடியில் ஏற்றியதனுடைய விளைவு, அதனுடைய காரணமே அதுதான். அப்படிப்பட்ட மேலே மேலே வளர வேண்டும், மக்களையும் வளர்க்க வேண்டும், அதே போல் வந்து தன்னை சார்ந்தவர்களையும் வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பண்புகளை உள்ளடக்கித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இது வன்னியர் சங்கத்தினுடைய கொடியிலே மஞ்சள் கொடியிலே அக்னி குண்டத்தை பொறித்தோம். அந்த அக்னி குண்டத்தை வந்து அவர் தன்னுடைய கையில் வந்து பச்சை குத்திருக்கார். ஆமாம், அது வந்து ஒன்றும் தவறு இல்லவே. அது வந்து எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல வரல. உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் பேராசிரியராக இருக்கிறீங்க, சமூக வலைதளங்களில் என்ன எப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டம் வளர்ந்துட்டு வருதுன்னு நீங்க பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு டிக்டாக் போன செயலியை பேன் பண்ணியிருக்காங்க. அந்த செயலிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதி பெருமைகளை பேசுவது, நாங்கள்லாம் வந்து வீர வன்னியர்கள்னு பேசுவது, நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சாதிக்கும் அந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது முற்றிலுமாக மறுதளிக்கப்படுவது நீங்கள் மாற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் வளர்வதற்கு இது போன்ற விஷயங்கள் காரணமாக மாறாது. அதாவது வரலாறு தெரியாதவர்களால் வரலாறு படைக்க முடியாது. ஓகே, இதுதான் உண்மை. தமிழகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த பெரும்பான்மையின மக்களாக இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் ஒரு ஆண்ட பரம்பரை என்பதற்கு வரலாற்று ரீதியாக சான்றுகள் ஏராளமாக இருக்கிறது. கரிகார் பெருவளத்தான் காலத்திலேருந்து எல்லோருக்கும் உலகத்தவர்களுக்கெல்லாம் தெரிந்த மாமன்னர்கள் அவர்கள். கரிகார் பெருவளத்தான், ராஜராஜ சோழன், பல்லவர்களுடைய காலம். இப்போ அவங்களா வன்னியர்கள்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா, அதுக்கு ஆதாரங்கள்லாம் நாங்கள். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இப்போ ராஜராஜ சோழனை நீங்களும் சொந்தம் கொண்டாடுறீங்க, இன்னொரு சாதியினரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இப்படி சாதிகளாக அடையாளப்படுத்தப்படுவது தேவையா, அல்லது தமிழர்களாக அடையாளப்படுத்தப்படுவது தேவையா? ஒரு பேராசிரியர் உங்களோட பதில் சொல்லுங்க. சாதிகளாக அடையாளப்படுத்துவது அல்ல, அவர்களை அவர்களுடைய பெருமைகளை. நாம் ஒரு ஆண்ட பரம்பரை, காசியானந்தம் கூட கேட்பாரு, ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதிலே என்ன குறை? அவர் தமிழர்களை சொல்றாரு, நீங்க வன்னியர்களை சொல்றீங்க. இல்ல இல்ல, வன்னியர்களை மட்டும் இல்லை, நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தான் நாங்கள் தலைமை தாங்கி நடத்தோம்னு சொல்றோம். என்னைக்குமே ஐயா அவர்களை பொறுத்தளவில், நீங்க வன்னியர் சங்கமாக இருக்கும்போது கூட ஐயாவுடைய முதல் கொள்கைன்னா தெரியுங்களா, முதல் கோரிக்கைன்னா தெரியுங்களா, தந்தை பெரியாருடைய வகுப்பாரி பிரதிநிதித்துவ கொள்கை அடிப்படையில் தலைகளை எண்ணிக்கொண்டு தலைகளுடைய எண்ணிக்கை விகிதத்திற்கு ஏற்ப எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு செய்தாருங்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்திலுமே அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ராமதாஸ் எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. அப்போ அனைத்து சமுதாயத்திற்கும் வந்து சமூக நீதி கேட்கிற கட்சி எப்படி ஒரு சாதிக்கான கட்சியாக இல்லை? அதுதான் இப்போ என்னோட கேள்வியே. இப்போ இடஒதுக்கீடு கேட்டிருக்கீங்க, போராட்டங்கள் நடத்திருக்கிறீங்க, அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாதுங்கய்யா. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட மாற்று அரசியல் பேசியது, இப்படிப்பட்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக முகிழ்க்க வேண்டிய ஒரு கட்சி இன்னொரு பக்கம் ஒரு சாதி ரீதியான அடையாளத்துக்குள்ள சுருங்கிக்கிட்டே இருக்குது. இல்ல இல்ல, அது நீங்க தான் வந்து வன்னியர் ஓட்டு அன்னியருக்கான்னு கேட்கவே இல்லையா? அது நாங்க கேட்டதே கிடையாது. நீங்க சொல்றது 1952 அன்றைக்கு இருந்த ஒரு வன்னிய முதலமைச்சர் தமிழகத்தை ஆள வேணாம் அன்புமணி பேசுறதே கிடையாது. இது எப்ப வந்ததுன்றதுக்கு சொல்றேன். அன்றைக்கும் 1952 நாங்கள் சொல்லவில்லை. நண்டு நாற்காலி ஏற பார்க்கிறது என்று சொல்லி எங்களை சில அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள். நண்டு என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு புராண வரலாறு இருக்கு, வன்னிய புராணம் என்று சொல்லி ஒரு வரலாறு, ஒரு புராணமே இருக்கு. அது புராணம் என்பது என்ன? அந்த காலத்து வரலாறு. இப்பொழுது வரலாறு என்று நாம் ஆய்வு பண்ணி எழுதுகிறோம். அப்பொழுது அந்த காலத்தில் புராணம் தான் வரலாறு. அந்த வரலாற்றில் ஒரு இன்னும் கூட சொல்லுகிறேன், இந்த புராண வரலாறு மட்டுமல்ல, இந்த புராணத்திலே 18 புராணத்திலே ஒரு புராணமாக இருக்கக்கூடிய ஆக்னேய புராணம், அந்த வன்னி புராணம், ஆக்னேயம், வன்னி, நெருப்பு எல்லாமே வந்து இதைத்தான் அடையாளப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களுடைய பெருமைகளை பேசுவதில் என்ன தவறு?
இல்லை, நீங்கள் இப்படி பெருமைகளை பேசுறதுல தவ என்ன தவறு நீங்கள் கேட்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு வேறு வேறு சமூகங்கள், முதலியார் சமூகம், பிள்ளைமார் சமூகம், தேவர் சமூகம், தேவேந்திர சமூகம், பல்லர் சமூகம், பரையர் சமூகம், இத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சமூகத்தின் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி ஒரு பக்கத்தில் நெருங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா கேட்டுங்க. நாங்கள் ஒரு சமூகத்தின் பெருமையை பேசுபவர்களாக இருந்தால் தமிழின பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கோம். இதுதான் இரட்டை நிலைப்பாடுங்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் தமிழர்களுக்கான கட்சியும் உங்களை பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் சாதியை வச்சும் பேசுகிறீங்க. இருங்க, முன்னேற்றம் என்பது என்ன? ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றம் தான் முன்னேற்றம். நீங்கள் வன்னியர் 25% இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் 20% இருக்கிறாங்க, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோ வன்னியர் மக்களோ 45%, கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க. அவர்களை முன்னேற்றாமல் நீங்கள் எப்படி தமிழகத்தை முன்னேற்றுவீர்கள்? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது சமீபத்தில் கட்சி தொடங்கின கமலஹாசனாக இருக்கட்டும், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி தொடங்கிய சீமானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்கேயுமே வாங்க இந்த ஜாதி முன்னேற்றலாம், வாங்க இந்த ஜாதியோட பெருமை நம்ம கட்சியில் பேசணும்னு பேசவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்களாக ஒன்றிணைவோம், நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அது போன்ற கதை பேசவே மாட்டேங்கிறேன். தமிழர்கள் திராவிடர்கள் என்று சொல்லி பொதுமை பேசி யாரை வளர்த்தார்கள் என்பது கடந்த 74 ஆண்டுகால வரலாறு சொல்லும். நான் கேட்பது 45-50% உள்ள வெகுமக்கள், பெரும்பான்மையின மக்கள், அவர்களை முன்னேற்றாமல் தமிழகம் எவ்வாறு முன்னுக்கு வரும், எப்படி முன்னேறியதாக கருத முடியும்? ஆகவேதான் நாங்கள் அதுதான் முதல்ல கொள்கையிலிருந்து ஆரம்பித்தேன். 85% உள்ள வெகுமக்களுடைய பாதுகாப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்திற்கும் பாடுபடுகிற, முன்னுரிமை கொடுத்து பாடுபடுகிற இயக்கம். அதுக்காக நாங்கள் 15% பேர் நீங்கள் ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்க முடியுமா? 15% பேருக்கு எங்களால் தான் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். இது மன்னர்கள் காலத்திலிருந்து நாங்கள் ஆண்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது சோழனாக இருந்தாலும் சரி, பல்லவனாக இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் இருக்கக்கூடிய சம்புவராயர்கள் போன்ற இந்த மன்னர்களானது எங்களுடைய தொடர்ச்சியாக வரலாறு இருக்குது. நாங்கள் இதுக்காக 7 வால்யத்தில் புக்கு போட்டிருக்கோம். ஒருத்தர் இல்லை, 2 பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு சாதியை நாங்கள் எங்கேயாவது சிரமப்படுத்திருக்கோம். சிரமப்படுத்தல, நான் வந்து ஆண்ட பரம்பரை, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீங்கள் சொல்றது, இன்னொருத்தவங்களை இப்போ அவங்க தான் பாண்ட பரம்பரை போல இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை வரவைப்பு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கலையா? இல்லை, நான் ஒரே ஒரு தீவிரக்கமற்ற செயல் மாதிரி தெரியும். ஏன் பெரும்பான்மை மக்கள் வந்து ஆளக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளக்கூடாதுன்னு நினைக்கல, பெருமையை பேசல, பெருமை பேச மற்றவர்களை சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்லை, எப்படி சிறுமைப்படு? நான் வந்து அறிவாளின்னு சொல்கிறேன், அதனால் உங்க நீங்கள் முட்டாளன்னு அர்த்தமா? நான் அறிவாளி, அதை சொல்லியிருந்து எனக்கு உரிமை இருக்குது, என்னுடைய அறிவாற்றல் அதை நிரூபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் அறிவாளா? அப்போ நாங்கள்லாம் முட்டாளர்கள்? அந்த கேள்விக்கு வரல. இல்லை, தந்தை பெரியார் சொன்னது தான் சொல்கிறேன். ஒரு தெருவில் வந்து தன்னை மட்டுமே ஒருத்தை வந்து விளம்பரப்படுத்திக்கிறது வந்து அதுதான் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகும்னு ஒரு கருத்து தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஆமாம். ஆனால் நாங்கள் சொல்லுவது தமிழ் சமூகம் ஒவ்வொன்றும் பெருமைக்குரியது. இன்னும் சொல்ல போனால் தொழில் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருடைய நாங்கள் ஒரு உதாரணத்தை கூட சொல்லுவோம். ஒரு பணம் சுடுகாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட அதுக்கு அனைத்து சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை. அது தொழில் சார்ந்த சமுதாயம். நீங்கள் சொல்ல புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீங்கள் எல்லா சமூகத்தை பற்றின பெருமை பேசுவீங்களா? பேசுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? பெரும்பான்மை மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை, நீங்கள்லாம் ஒருங்கிணையணும். குறிப்பாக ஆதிராவிட மக்களும் வன்னிய மக்களும் ஏன் ஒருங்கிணையணும்னு நாங்கள் சொல்கிறோம்னாக்கா, இதுவரையில் 45% மக்களாக இருக்கக்கூடிய இவர்களிலே ஒருவர், ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார், இடது கையும் வலது கையும் மோதுவதைப் போல பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் மோதிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் மனு வாங்குகிற இடத்திலே, மனு கொடுக்கிற இடத்திலே இருக்கிறீர்கள், ஆனால் மனு வாங்குகிற அதிகார பதவிக்கு நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், பெரும்பான்மையின மக்களே, தமிழர்களே, நீங்கள்லாம் இதை சிந்திங்க. நம்ம கையில் வாக்கு வங்கி இருக்குது. ஏன்னா ஒரு வாக்கு போட்டு தான் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று வருகிறவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரும்பான்மையினராகிய நாம், நம்முடைய பெரும்பான்மை யார், தமிழர்களா வன்னியர்களா? எல்லாரும் தாங்க. இப்போ தமிழர்களா சொல்கிறீங்களா? தமிழர்களாக தான் நாங்கள் சொல்கிறோம். இதுவரையில் ஆரம்பத்திலிருந்து வன்னிய சங்கமாக இருக்கும்போது ஈழத்தமிழருடைய பிரச்சனைகளுக்கு முன்னின்று போராடின சங்கம். நிச்சயமா பாடாளி மக்கள் கட்சி தான் வன்னிய சங்கம். ஆமா, மாற்றம் இல்லைங்க. ஒவ்வொரு மாநாட்டிலும் இன்னைக்கு நீங்க தேர்தல் அரசியல் இருக்கீங்க, தேர்தல் கட்சியில் இருக்கிறீங்க அப்படின் போது பெரும்பான்மை மக்கள் அப்படிங்கிறது எல்லா சமூகமும் கலந்து இருக்கிறாங்க அப்படின் போது தமிழ்நாட்டை ஒரு வன்னிய முதலமைச்சர் ஆள வேண்டாமா அப்படின்னு பேசுவதோ அல்லது வன்னியர்களை மட்டும் இந்த கேள்வி கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலேயோ கேட்பீங்களா? அங்க வந்து ஆந்திரா என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ரெட்டி ஆளுவார், இல்லை என்றால் நாயுடு ஆளுவார். கர்நாடகா எடுத்துக்கொண்டால் ஒக்கலிகா ஆளுவார், இல்லை என்றால் லிங்காயத்துகள் ஆளுவார்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாநில கேரளாவிலையும் அப்படி தான், நான் வட மாநிலங்கள்லையும் அப்படி தான். அங்கெல்லாம் பெரியார் இல்லை, இங்கே பெரியார் இருந்தார். பெரியார் இருந்தார்னா அதனாலதான் இங்கே பெரியார் தானே கேட்டார் வகுப்பாரி பிரதிநிதித்துவம். அவர் தானே தலைகளை எண்ணிக்கொண்டு தலைகளுடைய எண்ணிக்கை விகிதத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்டவரே பெரியார் தானே. அதனால தான் நாங்கள் பெரியாரை தத்துவ வழிகாட்டி எடுத்துட்டு இருக்கோம். ஆக நாங்கள் கேட்பது யாருக்கும் எதிரானதல்ல. இப்போ உதாரணத்திற்கு எங்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு கேட்குறன்றதால மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்கிறோமா? நிச்சயமா இல்லை. எங்களுக்கு வாய்ப்பு எம்பிசி பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்காக சொல்கிறேன், இன்றைக்கி செக்ரட்டேரியட்டில் ஒரு வன்னியர் வந்து கிடையாது. அதே போல் சர்வீஸ் கமிஷனில் ஒரு வன்னியர் மெம்பர் கிடையாது. அதே போல் 20 பல்கலைக்கழகங்களுக்கு 3 பெரிய போஸ்ட், ஒன்று துணைவேந்தர், இன்னொன்று வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்னொன்று பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார். இந்த 60 பதவிகளில் ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இந்த துறைக்கு அமைச்சர் யார் என்று சொன்னால் ஒரு வன்னியர், கேபி அன்பழகன் தான் வந்து உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் எடுத்து ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். கலைஞரே சொன்னார், இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நீங்கள் இதை ஓரிரு ஆண்டுகள் பயன்படுத்தி பாருங்கள், இது உங்களுக்கு பயனளிக்கவில்லை என்று சொன்னால் நான் அதை மாற்றி அமைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கனி கொடுத்திருக்கிறேன், சுவைத்து பாருங்கள்னார். அப்போ தான் ஐயா சொன்னார், மறுபடியும் ஒரு பெரிய இதிலிருந்து ஒரு சின்ன தொகுப்பாக மறுபடியும் ஆக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் கேட்டது எம்பிசி பட்டியலில் 52களிலிருந்து 38 சமுதாயம் தான் இருக்குது. ஓகே, அதையே நாங்கள் 2-3 கம்பார்ட், இப்போ நரிக்குறவனும் வன்னியரும் போட்டிட்டால் நரிக்குறவன் வர முடியுமா? ஓரளவிற்கு சமூகத்தில் மேலே இருக்கக்கூடிய வன்னியர் தான் வர முடியும். ஆனதுனால நரிக்குறவர் குறவர் போன்ற இந்த ஒன்றுமே படிக்காம அவங்களுக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தனியாக போடுங்க. வன்னியர் மாதிரி இணையாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 சமுதாயமோ 10 சமயம் ஏதோ ஒன்று அதை ஒரு கம்பார்ட்மெண்ட்லாம் போடுங்க. இப்படி 3 கம்பார்ட்மெண்ட்லாம் போட சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு கேட்ட தனி இடஒதுக்கீடு 20% கூட நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து இப்படியாவது பண்ணுங்க, எதுவும் சட்டத்தில் வாய்ப்பு இல்லை, அது இல்லை, இது மனசில் இடம் இருந்தால் உங்களுக்கு சட்டத்தில் வாய்ப்பு வரும் அப்படி என்று சொல்லி சொன்னபோது, கட்டாயம் இது பலன் அளிக்கலாம், நான் மாற்றி அமைக்கிறேன், நீங்கள் என்னை நம்புங்க, என்னை முதல் எதிரின்னு சொன்னீங்க, நான் தான் உங்களுடைய முதல் நண்பர் என்றே கலைஞர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி 32 வருஷம் இடஒதுக்கீடு வாங்கி ஆகுது. இன்றைய வரையில் பல துறைகளில் 3-4% கூட கிடைக்கல. இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவர்கள் வச்சுருக்க கோரிக்கையில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக வைக்கிறாரு. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, மத்திய அமைச்சரோட பங்கு பெறும்போது அந்த எண்ணமே உங்களுக்கு வரலையா? ஏன் உங்களுக்கு இந்த தேர்தல் நெருங்கும் போது தான் அந்த எண்ணம் வரும்? இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐயாவை பொறுத்தவரை நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. தொடர்ந்து என்ன பண்ணுவார், அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால சொல்லுவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், மருத்துவ மேற்படிப்புகளில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மருத்துவ மேற்படிப்புகளையும் இடஒதுக்கீடு செய்து தரணும், எம்டி எம்எஸ் எல்லாம் இடஒதுக்கீடு கட்டாயம் செய்து தரணும் அப்படின்னு சொன்னார். அது அமைச்சர்கள் அதெல்லாம் வந்து பிரச்சனையாகும் அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்த்தார்கள். பெரும்பாலானவர்கள் எதிர்ப்புக்கு இடையில் அன்புமணி உறுதியாக சொன்னார், இது சமூக அநீதி, பட்டியலின மக்களுக்கு மருத்துவ மேற்படிப்புகளிலே இடஒதுக்கீடு செய்து தரவில்லை என்றால் நான் அமைச்சராக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போ கூட சில பேர் இருந்தாங்கண்ணா, யூ பிலாங்ஸ் டு எம்பிசி கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டி, ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் செப்பரேட் இது ரிசர்வேஷன் ஃபார் பிஜி அப்படின்னு சொல்லலாம் கூட கேட்டாங்க. ஆனால் அன்புமணி தெளிவாக சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களை கைதூக்கி விடுவதற்காகத்தான் ஐயா சமூக நீதி கொள்கையை அடிப்படையாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார். இதில் வன்னியர் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாயத்தினரும் பொறுப்புகளிலும் உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். எங்களை வந்து பதவிக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆதிக்க சிறுபான்மைகள் அவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள் அடிச்சிட்டா மற்றவர்கள் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இது சாதி கட்சி, இது வன்னியருக்காக பாடு. இது வரையில் மத்திய அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பொழுது கூட ஐயா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கிடைத்த அந்த அமைச்சர் பதவியை ஒரு தலித் எழுநிலைக்கு தான் கொடுத்தார். அடுத்த வாய்ப்பு கூட ஒரு பொன்னுசாமிக்கு தான், பட்டியலினத்தை சார்ந்த பொன்னுசாமிக்கு தான் கொடுத்தார். ஆக இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் சாதி பார்ப்பவர்களே அல்ல, ஆனால் நாங்கள் பிறந்த அந்த சமுதாயம் இருக்கிறது அல்லவா என்றால், குல வழியாகத்தான் தமிழ் சமூகமே இருக்கிறது.
குலப்பெருமை பேசுவதிலே தவறில்லை. சங்க காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குலப்பெருமையை தான் பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க அதுக்கு சாதின்னு பேர் சாத்தியமா? ஒவ்வொருத்தரும் குலப்பெருமையை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது போய் வெறியில முடியாது. இருந்தா பேசுங்க. ஏன் வெறியில முடியுது? இருந்தா பேசுங்கிறீங்க. அப்ப இல்லாதவங்க இருக்கிறாங்க, குலப்பெருமை இல்லாத. ஆமா இருக்கிறாங்க, இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. நம்ம இருக்கிறவங்கள தட்டு நிறைய நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஐயா, பக்கத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு ஒரு வாய் கூட சாப்பிடுறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்கல? ஏங்க எல்லாருக்கும் இப்ப ஐயாவுடைய இடஒதுக்கீடு கொள்கை என்ன தெரியுங்களா? சூரத்தேங்காய் மாறி விடுறீங்க. இடஒதுக்கீடுன்றது என்ன? கோயில்ல சூரத்தேங்காய் விட்டாக்கா வலிமை உள்ளவன் பொறிக்குவான், ஏமாந்தவன் ஏமாந்து போய் தான் நிற்பான். சமூக நீதி அதை சமூக நீதி அல்ல. இதை வந்து கனல் என்ற பத்திரிகை ஐயா நடத்தும் போது 20-25 வருஷத்துக்கு நடத்தும் போதே சூரத்தேகா விட்டு காமிச்சார். அதில் கருத்து படம், அந்த கருத்து படத்தில் நாங்கள் வலியுறுத்துறோம்னா நீங்கள் இடஒதுக்கீடை தேங்காயை உடைச்சி அதை பத்த பத்தையாக கீறு போட்டு எத்தனை பேர்னு எண்ணிக்கிங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறதான் ஐயாவுனுடைய மருத்துவர் ஐயாவுனுடைய கொள்கை. அதே வழியில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு தன்னுடைய பதவியில் இருந்த பொழுது முதல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கள், இந்த சாதிவாரி சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி 247 எம்பிக்கள்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தார். ஏன் சாதிவாரி? உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உயர் நீதிமன்றம் சொல்லுது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் யார் யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று தெரியும். அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், மிக பின்தங்கிய மக்கள்லாம் அளவு பார்ப்பதற்கு எண்ணிக்கை தேவை. அப்பொழுதுதான் வந்து அந்த மக்களை எல்லாம் கைதூக்கி விட முடியும் என்று சொன்னார். அந்த கொள்கைக்காகவும் அன்புமணி போராடி கொண்டிருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை, பல மசோதாக்களை வந்து பல பேரோட ஒப்புதலும் இல்லாமல் வந்து மத்திய பாஜக அரசு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்குரல் தமிழகத்தில் கொஞ்சம் வலிமை எழுந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட ஒரு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத திரு ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு இது இப்போ வரைக்கும் இந்த செஷனில் அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கவே இல்லை, விடுமுறை போட்டிருக்கிறார். அவர் எதிர்ப்பு குரல் கூட அவர் பதிவு பண்ணல. எப்போ இப்போ இந்த செஷனில் இல்லை அது எனக்கு தெரியல. அவர் வேறு ஏதாவது பணிகள் நிமித்தமாக இருந்திருந்தால் போயிருக்க மாட்டார். ஆனால் எந்த கூட்டத்தொடருக்கும் அவர் போகாமல் இருந்ததில்லை, அதுதான் உண்மை. இப்போ நம்ம கூட போய் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா நோ டேட்டா ஃபவுண்டும் தான் வருது திரு ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவருடைய. இல்லை எனக்கு அது சரியாக தெரியல. அவர் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதில் யாருக்கும் பின்தங்கி இருக்க மாட்டார், சிறப்பாக செய்ய. இன்னும் சொல்ல போனால் எங்கள் மருத்துவர் ஐயா பிள்ளையானாலும் சரி, வேறு நெருங்கிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன பணியை மேற்கொண்டார்களோ அந்த பணியை சரிவர சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது தான் ஐயாவுடைய. இது எங்கே போய் முடியுதுன்னா, எந்த மாதிரி விமர்சன கேள்விகளை போய் முடியுதுன்னா, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்லை வெறும் அன்புமணிக்கானதா? மக்களுக்கானது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்கிறது இது ரெண்டுமே மாற்றமும் வரல. தொடர்ந்து இந்த தமிழகத்தை 50 ஆண்டு காலமாக ஆண்டிருக்கிறார், அதற்கு முன்னாலே 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது. இவர்களால் இந்த 74 ஆண்டு காலத்திலே மக்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை தரும்? இலவசத்துக்காக அவங்க கூட கூட்டணி வச்சுங்க. கூட்டணி வைப்பது என்பது அரசியல் நிலைப்பாடு, இதுதான் இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றாரு. 50 ஆண்டுகள் திராவிட கட்சியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க, மாற்றம் வரீங்க, திருப்பி அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க. திருப்பி ஒரு சாதாரண பாமக தொண்டன் எப்படி சார் உங்களை நம்புவாரு? நீங்க இதெல்லாம் வரலாற்றுல பின்னோக்கி பாருங்க. அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தனித்து ஆட்சி அமைக்கணும் தான் கூட்டங்கள்லாம் பேசுவார். சரி, ஆனால் 67 காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது என்ற பொழுது முதலாளித்துவ கட்சியான சுதந்திரா கட்சியோட கூட்டணி வைக்கிறார், தொழிலாளர் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு வைக்கிறார், சாதிய கட்சி என்று சொல்லப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக்கோடு சேர்க்கிறார், மதவாத கட்சி என்று சொல்லப்பட்ட முஸ்லீம் லீக்கோட. நீங்கள் நான் கேட்குறேன், அன்னைக்கு வந்து அண்ணாவை எல்லாரும் அப்படி கேட்கும்போது அவர் தெளிவாக சொன்னார், நம்முடைய எதிரி வலிமை வாய்ந்தவனாக இருக்கும் பொழுது அவனை வீழ்த்துவதற்காக சமரசம் செய்து கொண்டு நாங்கள் தேர்தல் நிலைப்பாடு தானே தவிர இதுவே எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அல்ல. இப்பதான் ஆரம்பத்துல இந்த விவாதத்துல சமரசமே செய்ய மாட்டோம், நீங்க இப்ப சமரசம் செஞ்சு கொள்ள ஆரம்பிச்சோம். சமரசம் எதில் செய்ய மாட்டோம்? இது இப்ப அரசியல் தேர்தல் என்று வந்துவிட்டாலே 67 எல்லா கட்சிகளும் கூட்டணி மாறி மாறி தான் நின்று கொண்டிருக்கிற கூட்டணியை வந்து கைவிட்டு தனித்து நின்றிருக்கிறார்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வழிமுறை நிச்சயமா. அதுல வந்து நாம வந்து சில நேரங்களில் சமரசம் செய்திருக்கோம், நாங்க தனியா கூட போட்டோம், அப்ப எத்தனை மக்கள் எங்களை ஆதரித்தார்கள்? தொடர்ந்து போட்டிடணும்ல, அப்பதான் மக்களுக்கு அப்பா தனியா நிக்கிறாங்க. அந்த வலிமையை நோக்கி தான் நாங்க நட போட்டு இருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குகிறவர்களை எங்களுடைய பணியானது தொடரும். அனைத்து சமுதாய இப்போ ஐயாவே என்ன அப்பீல் வைக்கிறாரு? யார்கிட்டையும் தனிப்பட்ட கட்சிக்கிட்ட வைக்கல. ஐயா வைக்கிற கோரிக்கை என்னென்னா மக்கள்கிட்ட கேட்குறாரு,
74 ஆண்டுகளை வந்து யார் யார் ஆண்டாங்க? சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு முறைக்கு 5 முறை, 6 முறை, 4 முறைன்னு வாய்ப்பு கொடுத்தீங்க. சரி, ஆனால் நாங்கள் வந்து இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற நாங்கள் சமூக நீதியில் உறுதியாக நிற்கிறோம். அதில் தான் சமரசம் செஞ்சு கொள்ள மாட்டோம். சமரசம் எதுக்குனாக்கா சமூக நீதி கொள்கையில் சமரசம் கிடையாது. அதே போல் வந்து இந்த நாட்டில் பொருளாதார மாற்றத்தை கொண்டு வர்றதுல எங்ககிட்ட ஏராளமான திட்டம் இருக்குது. உதாரணத்திற்காக விவசாய மாதிரி பட்ஜெட்டு போடுற ஒரே கட்சி இங்கிலாந்தை போல அங்கே எதிர்கட்சிகள் வந்து நிழல் மந்திரி மசோதா போடுவாங்க, நீங்கள் நிழல் மசோதா போடுறீங்க. பல விஷயங்கள் பாட்டாள மக்கள் கட்சிக்கு புரட்சிகரமாக இருந்தது, யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. என்னோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். இந்தியா இடஒதுக்கீட்டிற்காக 21 பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள் தான். அவர்களுடைய குடும்ப நிலை இப்போ எப்படி இருக்குது? பாட்டாள மக்கள் கட்சி தலைமை குழு உறுப்பினருடைய குடும்ப நிலை எப்படி இருக்குது? நீங்கள் மொழி போர்த்தியாகி இருக்கிறாங்க, சுதந்திர போராட்டத்தையாக இருக்காங்க, அரசு தான் வந்து அவங்களுக்கு ஏதோ உதவித்தொகை கொடுக்குது. ஆனால் கடந்த 33 ஆண்டுகளாக இப்போ கூட இந்த ஆண்டு கூட நான் போய் ஒரு 3 தியாகிகள் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிதி கொடுக்குறோம். இது ஒரு ஆண்டில் 2 ஆண்டில் வசதி இருக்கும்போது 5,000, 20,000 கூட கொடுத்துருக்குறோம். ஓகே, ஆனால் இப்பொழுது வசதி குறைவான காலத்தில் பாட்டாளமக்கள் கட்சிக்கு அதனால் என்ன பண்ணுறோம், 10,000 ரூபாய்க்கு குறையாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுதோறும் கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் 10 பேர் உறுப்பினர் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் துணிமணிகளை, புதிய துணிமணிகளை எடுத்து கொடுக்குறோம். எப்போ வந்து வன்னியர் அறக்கட்டளை வந்து டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளையே மாறுது? ஏன் மாறணும்? அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களே. நீங்கள் ஏற்கனவே வந்து அவரை நீங்கள் ஒற்றை அடையாளமாக திருப்புறீங்க அப்படின்னா உங்கள் சமூகத்தின் அடையாளத்தை இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா பணிகளும் இலவசம் சொல்லிட்டு இருந்தீங்க. எத்தனை பேர் படித்தது இலவசமாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா? இன்றைக்கும் நான் ஏன் அதை ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றணும்? இதை கேளுங்க. இன்றைக்கும் வந்து கோனேரி குப்பத்தில் இருக்கக்கூடிய 3 கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, ஓகே, இது மூன்றுமே வந்து கல்விக்கு கடவுளாக இருக்கிற சரஸ்வதி பேரில் தான் இருக்குது. அது வந்து டாக்டருடைய துணைவியார் பெயரில் இருக்கிறதுனால வந்து இந்த நோக்கம் என்னென்னா கல்வி வளர வேண்டும் என்பதற்காக தான் அந்த பேரை கூட ஐயா வச்சுருக்கிறார். ஒன்று, ரெண்டாவது அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க பட்டியலின மக்களும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதே மாதிரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் அங்கே வாய்ப்பு தரப்படும். அது வன்னியருக்கு மட்டும் தரப்படலை, அனைத்து சமூக மக்களுக்கு தான் நல்வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவங்க ஐயாவை பார்த்தோ இல்லை அதில் இருக்கக்கூடிய இவங்களை பார்த்தோ என்ன பண்ணுறாங்க, கட்டண செலவு கூட பெறுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு வளர ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு கல்வி கோயில். அந்த கல்வி கோயிலை நாங்கள் பொதுவாக தான் எல்லாருக்கும் பயன்படுத்தின்னு இருக்கிறோம். எங்களுக்குன்னு நாங்கள் இது பண்ணல, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல அப்படி சொல்லவும் முடியாது. எங்களை பொறுத்தளவில் அதில் மாற்றம் பெற்றதில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்ல, மாற்றத்தில் என்னங்க இருக்கு? ஏன் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த கொள்கை சமரசம் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணதே கிடையாது, தேர்தல் அரசியலுக்காக பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அப்படின்னு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக நடந்துகிட்டு இருந்த இந்தியா முழுக்க நடந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தான். சிஏஏக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலான்னு கேட்டப்போ ஏர்போர்ட்டில் ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா கூட்டணி தர்மத்துக்காக நாளைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு கையை வச்சா இப்படியே பேசுவீங்களா? அது அதுதாங்க சொல்கிறேன். இல்லை, இதான் என்னன்னா இப்போ உங்களுக்கு இஸ்லாமியர்கள் நலன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, ஆனால் உங்களுடைய சொந்த சாதியின் மீது அக்கறை இருக்கு. இல்லை இல்லை, அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு எங்களை விட அதிகமாக போராடியவர்கள் பாடுபட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. சிஏ எதிர்ப்பு போராட்டத்துக்கு பாமக என்ன பண்ணி சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் எப்படியோ, ஆனால் டாக்டர் அலுகாஜி பழனி பாபா அவர்கள் இருந்தார்கள். அவர் எந்த அளவிற்கு எங்களை நேசித்தார்கள் என்றால் நமக்கு வன்னிய மக்கள் தான் பாதுகாப்பு என்று தெளிவாக சொன்னார். ஏனென்றால் மாமன் மச்சதனர்களாக அண்ணன் தம்பிகளாக அவர்கள் பழகி வருகிறார்கள். இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே அப்படித்தான் வாழ்க்கை நடந்து கொண்டு. பழனி பாபா பாஜக எதிர்த்தார், நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கீங்க. பழனி பாபா பாஜக எதிர்த்தார், நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கீங்க. ஏங்க, பழனி பாபா வந்து ஆரம்பத்தில் திமுக கூட தான் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அண்ணா திமுக கூட நீங்கள் கூட்டணி வைப்பேன், நான் எனக்கும் வன்னியர் சங்கத்து தான் கூட்டு. பாட்டாளி ஐயாவும் அவன் ரொம்ப பழனி பாபா சொன்ன கருத்து இது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று எப்பொழுது தொடங்கினீங்களோ அப்பொழுதே வந்து நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் தேர்தல் அரசியலுக்காக கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள், இது எனக்கு உடன்பாடுகள்னு அவர் எங்களுக்கிட்டே நேராக சொல்லிக்கிறாரு. ஆனால் தேர்தல் அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, கொள்கை நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பது வேறு. 2021 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை குறித்தான ஒரு பேட்டியின் போது ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, யாராலாம் அவங்களுக்கு ரொம்ப எதிர்நிலை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பகையான கட்சி, யாராவது நெகட்டிவாக யாராவது பார்க்கலான்னு கேட்கும்போது யாருமே நெகட்டிவ் இல்லைங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக நெறியாளர் கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகளை கூட நீங்கள் பார்க்கலான்னு கேட்டால் விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் பகையான கட்சியாக பார்க்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு. இதே குறித்து திரு திருமாவளவன் அவர்கள் எம்பி அவர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவர் சொல்கிறாரு, என் உயிரே போனாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ராமதாஸ் அவர்கள்,
கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ரெண்டு கட்சி கூடயும் பேசிக்கிட்டு இருக்கங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு விமர்சனம் முன் வச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இது முற்றிலும் தவறு. அரவியில் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக பேசலையா? நாம அந்த மாதிரி பேசுறதே இல்லைங்களே. இல்லை, வெளிப்படையாக செய்திகள் வந்துச்சு. இப்போ திமுக கூட பேசிக்கிட்டு இருக்கோம், இருங்க இங்கே அதிமுக பேசிட்டு இருக்கோம். பேரம் படிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு, பேரத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க, அவர் தான் வந்து அவர் மாறவே இல்லையா? ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாரா? அவர் மூணாவது ஒரு கூட்டணியும் அமைக்கலையா? இதெல்லாம் வந்து தனக்குன்னா ஒன்று, மற்றவர்களுக்கு என்றால் குற்றம் சுமத்துவது வந்து அது அரசியல் நாகரிகம் அல்ல. தம்பி திருமாவளவனுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இதுவரையில் தமிழகத்தில் உங்கள் மக்களோ இல்லை எங்கள் மக்களோ இதில் இருந்து வந்தவங்களோ நம்ம கட்சியில் தேவையில்லை, பிற கட்சியிலேயாவது ஒரு நாள் பொறுப்பு முதலமைச்சராக அனுமதித்திருக்கிறதா? அப்போ அவ்வளோ பாவம் செஞ்ச சமுதாயமா நாங்கள்? அப்போ அதுக்காக தான் வரலாற்றை சொல்கிறோம். நாங்கள் ஆண்ட பரம்பரப்பா, நாங்கள் ஒன்றும் புதுசாக கேட்கல. எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக 5 வருஷம் இருந்தார். என்னென்ன சாதனைகள்? அந்த 108 ஆம்புலன்ஸை விடுறாரு, இந்த பொது இடங்களில் புகைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இந்த போதைப் பொருள்களெலாம் தடை செய்யணும்னு சொல்கிறாரு, பெப்சி கோக்கோகோலாவில் கூட கலப்படம் இருந்தாக்கா அதில் பூச்சி இருந்தாக்கா அதை எதிர்த்து வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. இன்றைக்கு ஆஷான்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நகர்ப்புற பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை வீடு தேடி போய் தர்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைய வரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ இருக்கக்கூடிய புறம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவ கல்லூரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அயோத்திதாசர் பண்டிதர் பெயரை கொண்டு வரார். அப்போ என்ன நோக்கம்? இப்போ எங்களில் வன்னியரில் யாருமே கிடையாதா? அவர் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் சித்த வைத்தியத்தில் பெரும்பாலானவர்கள் வன்னியர்கள். அப்படிப்பட்டவர்களை கூட நாங்கள் பேர் வைக்கலையே. அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு உன்னதமான மனிதர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த பட்டியலினத்தில் அவரை கௌரவிக்கணுன்றதுக்காக தன் பெருமையை தான் தேடிக்கொள்வதை விட மற்றவர்களை மதித்து தாம் அந்த மதிப்பை தேடிக்கொள்கின்ற ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக மற்ற சமூகங்களை போலரைஸ் பண்ணுறாரு திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். தம்பி ஒரு வெறுப்பில் சொல்கிறாரு, அந்த திருமாவளவன் அங்கனூர் தந்தம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திருமாவளவன் என் தொகுதியை சார்ந்தவர் தான். அவருக்கு ஒரு பாதிப்பு வந்த நேரத்தில் ஓடோடி சென்று குரல் கொடுத்தோம். மதுரையில் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருந்தபோது நானும் பசுபதி பாண்டியனும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு, திருமாவளவன் ஏதோ வட மாவட்டத்திலேருந்து வந்தவர் நினச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரல அவருக்கு ஆதரவாளர்கள் அங்கே இருக்கிற அவர் பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லலாம். நான் சவால் விட்டு பேசிட்டு இருந்தோம். எதுக்காக சொல்கிறேன்னா, அதே திருமாவளவன் கூட வன்னிய மக்களை எதிர்த்து அந்த கிராமத்து வழியாக போகக்கூடாது, இது ஒரு பழக்கம் ஆகிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு போவாங்க. அப்படி அந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த சாவில் வந்து யாரும் குடிக்கக்கூடாது, ஏன்னா பிரச்சனை வரும் அப்படின்றதுல அப்படியே இருக்காங்க. அப்போ இவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ கூட ஐயா என்ன சொல்கிறாரு, ஒரு மனித உரிமை மீறல் இது. ஐயா வந்து வன்னிய மக்களை எதிர்த்து குடிதாங்கியில் என்ன பண்ணுறாரு, அந்த பிணத்தை, அந்த ஆயுதராவுடைய பிணத்தை அவர் சுமந்துக்கிட்டு போகிறாரு வன்னிய தெருக்கள் வழியாக. அப்போ எல்லாரும் டாக்டர் திட்டுறாங்க, அவர் அதை பற்றியே கவலைப்படலை. என்னையா இது ஒரு மனிதாபிமானம்? நீங்கள் ஒரு நாய் போகிறதுக்கு அனுமதிக்கிறீங்க, ஒரு பணம் போகிறதுக்கு அனுமதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறோம். அதனால தான் திருமாவளவன் அவர்களே வந்து தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கூட்டணியில் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கிடைக்குமா, அந்த கூட்டணியில் 5 சீட்டு 10 சீட்டு கிடைக்குமான்ற நோக்கத்துக்காக எங்களை சரி நாங்கள் எதிரியா தாழ்த்தப்பட்ட எங்களுடைய வயல்களில் தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் எங்களுடைய காட்டு வேலைகள், அந்த கழனி வேலைகள் நடப்பதே கிடையாது. ரொம்ப தோழமையாக தான் இருக்கும். எல்லா ஊர்லேயுமா ஆயுதராவடனும் வண்டியினும் சண்டை போட்டுன்னு இருக்கிறான் கிடையாது. 75% காலனிகள் ஊருக்கு கட்டுப்பட்டு தான் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். அந்த மக்களை நாங்கள் ஏதாவது சீண்டினோம், அவர்களை ஏதாவது தவறாக பாமகவும் ஒன்று தான் அப்படிங்கிறார். பாஜகவும் பாமகவும் ஒன்று தாங்க, பெரிய அளவில் வேறுபாடே கிடையாதுங்க அப்படிங்கிறார். பாஜக ஒரு மதவாத சக்தி, நீங்கள் ஒரு சாதிவாத சக்தி அப்படின்னு அவர். அப்போ இவர் சாதிவாத சக்தி இல்லையா? இவர் கட்சியில் எத்தனை பேர் வந்து இவர் தலித் மக்கள், இவர் ஒரு பொதுவான தமிழர்களுக்கான கட்சி தானே, ஏன் இன்னைவரில் அவரால் தனிச்சு நின்று? நாங்கள் தனிச்சு நின்று பாட்டாளி மக்கள் கட்சி 96 4 MLAக்கள் ஜெயிச்சிருக்கோம். 90 1 MLA வண்டுட்டியார் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. எங்களால் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும். அதனால தான் ஒரு டெஸ்ட்டாக அன்புமணி அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் நின்னார். அதை மக்கள் வந்து அங்கீகரிக்கலை. இன்னும் நம்மளை புரி, நாங்கள் அங்கீகரிக்கலைன்றதுக்காக வருத்தப்படலை. ஓஹோ, இன்னும் நம்மளை பற்றி அவர்களுக்கு நம்ம சரியாக எடுத்து சொல்லலை, நம்ம சாதனைகளை சொல்லலை, சமூக நீதிக்காக போராடி வெற்றி பெற்ற அந்த வெற்றி கதைகளை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான். 2021 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிறது. 2021 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் என்ன? நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கொள்கை அடிப்படையில் வெகு மக்கள் ஆள வேண்டும்,
அனைத்து மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லை அன்புமணியும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை அது இப்பொழுது நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அன்புமணி எப்படியாவது ஒரு வகையிலே எதிர்காலத்திலே முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நோக்கித்தான் நாங்கள் இந்த இயக்கத்தையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் நேரத்திலே எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூடும்போது கட்சியினுடைய விருப்பத்தை ஐயா கேட்பார். கள நிலவரம் என்ன, யாருக்கு செல்வாக்கு இருக்குது, யாருக்கு செல்வாக்கு இல்லை, நீங்கள் அந்த செல்வாக்கை எப்படி முறியடிப்பீங்க, நமக்கு எப்படி அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க, இதெல்லாம் வந்து ஐயா கணக்கு போட்டு தான் பொதுக்குழு செயற்குழுவை நடத்துவார். அப்போ அந்த எண்ணிக்கையினுடைய பலத்தினர் அதுலேயும் ஒரு வாக்கெடுப்பு கூட நடத்துவார். பொதுக்குழு செயற்குழு கூடி தான் முடிவெடுக்க போகிறீங்க? அப்படி தான் பண்ணுவார். 2021 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய பலவிதமான விமர்சனமான கேள்விகள் கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழம் பதிலளிச்சிங்க. எங்களோட வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மிக்க மிக்க நன்றி. ஆதன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய 1 மில்லியன் அந்த வாசகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.